குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறக்கவுள்ளார். வழக்கமாக ஜூன் 12 தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணை இந்த முறை மிக முன்னதாகவே திறக்கப்படுவதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 120 அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையின் நீர் இருப்பு 93.47 TMC. ஆண்டுதோறும் ஜூன் 12 அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு நீர் திறக்கப்படும். இதற்கு 90 அடிக்கு மேல் நீர்மட்டம் இருக்க வேண்டும் என்பதால் பல ஆண்டுகளில் குறிப்பிட்ட நாளில் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் 2020-2021 நீர்மட்டம் அதிகளவில் இருந்ததால் ஜூன் 12 நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கர்நாடக மாநிலத்திலும் ஒகேனக்கல் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. இதனையடுத்து நேற்றைய மாலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 117.2 அடியாகவும் நீர் இருப்பு 81.19 TMC ஆகவும் இருந்தது. இதனிடையே டெல்டா பாசனத்துக்காக வழக்கத்தை விட மிக முன்னதாகவே மே 24 தேதியன்று மேட்டூர் அணை திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறக்க உள்ளார். 77 ஆண்டுகளுக்கு பிறகு மிக முன்னதாகவே தற்போதுதான் மேட்டூர் அணை திறக்கப்படுவது கவனிக்கத்தக்கது. இதனிடையே அணைத்திறப்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமானம் மூலம் நேற்று மாலை சேலம் வந்தடைந்தார். பின்னர் சாலை மார்க்கமாக மேட்டூர் வந்த அவருக்கு வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான திமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். அதனைத் தொடர்ந்து மாலை ஆத்தூரில் நடைபெறும் திமுக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் சிறப்புரையாற்றுகிறார். அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.